श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशृङ्गरो देवः ஸ்ரீ குருப்பியோ நமஹா. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். இந்த சுபதினம் பகிர்வுகள் வந்தபோது முதல் எபிசோட்ல ஓரிருக்கையில மகா பெரிவா மணிமண்டபம் அது கட்டிருந்த போது நான் எடுத்த படத்துல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மினிட்ஸ் பார்த்திருப்பீங்க. இப்போ அதே படத்துல மீதி இருக்கிற பகுதிகள் ஃபுல்லா பார்த்து முடிக்கலாம்னு இருக்கோம். ஒரு 15-16 நிமிஷம் வரும். மெயினா ஏன் இப்போ இந்த சமயத்துல இந்த ஓரிருக்கை மணிமண்டபம் பத்தி படத்தை போடணும்னு கேட்டாக்க ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, இப்ப சாதுர்மாசியம் நடக்கிறது. இந்த படத்திலேயே சொல்லியிருப்பா ஜெயேந்திர பெரிவா முதல் முதல்ல அவர் பீடாதிபதி ஆன போது முதல் சாதுர்மாசியம் இந்த ஓரிருக்கையில தான் பண்ணாராம். இப்பொழுது இருக்கிற காஞ்சி காமகோடி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி பெரிவா கூட இப்பொழுது சாதுர்மாசிய விரதம் இந்த குரு பௌர்ணிமால வியாச பூஜையோடு தொடங்கி இருக்கிறார். இதே ஓரிருக்கை மணிமண்டபத்துல இந்த ஓரிருக்கை மணிமண்டபம் கட்டும் போது நடந்த மிக சுவாரஸ்யமான சில தெய்வீக நிகழ்வுகளை இந்த பகுதியில நீங்க இப்ப பார்க்கலாம். This Mani Mandapam is a small token of gratitude, as fitting as Chola Kingdom's consecration of Brihadeeshwara Temple in Thanjavur and Pallava Kingdom's Ekambareshwara Temple in Kanji. The spark of this thought, of course, did not occur to a king, but to a humble yet noble devotee of Mahaperiva, Sri V. Venkatrama Iyer, fondly known as Pradosham Mama. Mama solva ottar namakku vaalkil ubhayam oru chinna ubhayam anta adu timely pannitalna ivalu koil katti kumbunnum ba appdi solra palakam undu oru chinna kaingiriyam pannavalke koil katti kumbunnungra bodhu sakshat eeshwaranana periyavam vaalkil ivlo kshematha kuduthirukale avalu koil katti kumbunnumnu mama ku aasha vandathu enga koil kattrathu eppdi kattrathu naano ela brahmanam naan eppdi koil kattrathu mama ta valarra kuzhaiyala kooptu அவளுக்கு இடத்தெல்லாம் பார்த்துன்னு வா அப்படின்னு அனுப்பிச்சா. செவிலிமேடுங்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பாலாத்தம் கரையாகவே நடந்து வந்து இந்த ஓரிக்கை இப்போ இருக்கிற இந்த லேண்டெல்லாம் பார்த்துட்டு திரும்பி மாமாட்ட வந்தேன். மாமாட்ட வந்து இடத்தெல்லாம் பார்த்துடாப்பானா பார்த்தோம், செவிலிமேட்டில் இந்த லேண்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் தள்ளி வந்தோம், அங்கே ஒரு சின்ன மணல் மேடு இருந்தது, வாட்டர் ஒர்க்ஸ் மாதிரி அங்கே கொஞ்சம் இருந்தது, பக்கத்தில் பாலாறு போயின்னு இருக்கு. அங்கே ஒரு பெரிய ஒரே மாதிரி கண்டினியூஸ் பீஸாக ஒரு லேண்ட் ஒன்று அங்கே நிறைய இருந்தது அப்படின்னு அந்த குழந்தைகள் சொன்னான். அப்படி சொன்னால் சொல்லின்னு இருக்கிற சமயத்தில் கரண்ட் போச்சு. என்னடா பெரியவாடு கோயில் கட்டலான்னு சொல்கிற போது கரண்ட் போகிறதே அப்படின்னா, அப்படி சொல்லி முடித்த ரெண்டாவது நிமிஷம் ரொம்ப பிரகாசமாக, சாதாரண பிரகாசத்தோட கொஞ்சம் அதிக பிரகாசமாக அந்த கரண்ட் வந்தது. அப்படின்னு ஆச்சரியப்பட்டான். Just an illusion or a divine sanction was the query in his mind. Back came the reply. மேனாக்குள்ளே தான் பெரியவா படுத்துப்பா. மேனா வெளியில் இவர் அருகின் லைட் வச்சிருக்கு. அருகின் லைட் வச்சா என்ன ஆயிரம்னா நீ பெரியவா படுத்துட்டாச்சு, விஷ்ராந்தி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மணி 8-8.5 மணி இருக்கும். அடாடா பெரியவா படுத்துட்டாலே, நம்ம ஏதோ சூரகம் நினச்சோம் படுத்துட்டாலே அப்படின்னு நினச்சிருந்தா. அப்புறம் தலையை போட்டிருந்தது. சரி மாமன் பேசாமல் படுத்துட்டா, பெரிய ஒன்றும் சொல்லலையேங்க ஒரு தாபத்தோடு படுத்துட்டேன். ஒரு 10:30 மணி இருக்கும். பெரியவா வந்து இந்த கை தட்டுவாவா, அவள் கை தட்டுற சத்தம் கேட்டது. உடனே டக்குன்னு கைகிரி மன்றம் எழுந்து மேனாவோட அந்த கதவை ஸ்லைடிங் டோர் இருக்கும், அந்த கதவை திறந்து பெரியவா உத்தரவாதுன்னு பார்த்தா. பிரம்மேஸ்வரியை கூப்பிட்டு சொல்கிறா, நான் கார்த்தால் ஒரு கனவு கண்டேன் உங்கள்கிட்ட சொன்னேனோ அப்படின்னா. சொல்லலையே பெரியவா அப்படின்னு அவர் சொல்கிறார். அவனை பெரியவா சொல்கிறான், நிறைய சன்னியாசிகள் வந்தவாசி ரோட்டில் போயிட்டே நடந்து போயிட்டே இருக்கா, நானும் கூடவே நடந்து போயிட்டே இருக்கேன், மேனால் நான் போயின்னு இருக்கேன். அப்படி போகிறபோது அங்கே ஒரு ஆறு போயின்னு இருக்கு, மணல் மேடு இருக்குது, குடியானவா குழந்தையெல்லாம் பக்கத்தில் உற்சாகமாக விளையாடின்னு இருக்கா, அங்கே பக்கத்துலேயே மணல் மேடு பக்கத்துலேயே நான் தங்கிடுறேன், நான் கதவை அங்கே மேனாவை கதவை திறந்தேன், அங்கே ஒரு பாட்டிமா இருந்தா அப்படின்னா. நான் அப்படி போய் கதவை திறந்து அப்படி போய் அங்கே போகிற போது ஒரே இருட்டாக இருந்தது. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பிரகாசமாக எடுத்து, அவளோட பாஷையில் பிரகாசமாக எடுத்து அப்படின்னா, அதாவது பிரதோஷமாக அந்த குழந்தைகள் வந்து பார்த்த அனுபவத்தை என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாலோ அதை அப்படியே படம் பிடிச்ச மாதிரி பெரியவா தன்னோட கனவாக எடுத்து சொன்னான். ஆஹா, பெரியவா அந்த ஊர்ஜிதப்படுத்த மாமாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. It did ease the arrow out of the bow, and the monumental effort to build a temple for Jagadguru Chandrasekharendra Saraswati of Kanchi Kamakoti Peetham
was put on track by his own true devotee. எவ்வளவு என்ன சொல்ல தெரியல அமௌண்ட் எவ்வளவு வரும் பிரிஷா இருக்கணும் பெரிய கோயிலா இருக்கணும் அப்படின்னு சொல்றேன் இந்த பிளான போடணும் படகு பண்ண உடனே When I went to the mutt, Pooja Shri Jayendra Saraswati Swamigal blessed me to plan big. Hara Hara Shankara Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Yeah, what is the plan? What is the plan? Periva, Apayurka, you want to go to Kamcha. Yenka plan, Kamcha. Pretty Virchi, Kanar Putunde. How, I'm Pathar. அது அசாத்தியமான அனுகிரகம் சரி அப்புறம் எனக்கு மனசு தேவைய வந்துருச்சு When Parameshwara is pleased with the design of his Kailasha, It spells the best omen for mankind. அப்படி அவ சொல்லி வந்த அந்த இடம் தான் இதோ இங்க இருக்கிற அழகான இந்த ஓரிக்க இடம் இங்க ஒரே சீரா அதாவது ஒரு 10 ஏக்கர் ஒன்னா வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு தெரியும் இன்னைக்கு தானா கிடைச்சது இயற்கையா கிடைச்சது இங்க நிலம் வாங்கின ஒரு மாசம் கூட ஆல பாலாட்டுல வெள்ளம் வந்து இதெல்லாம் அண்டர் வாட்டர் அவ்வளவு தண்ணி வந்தது ஒரு இடத்துல வெள்ளம் வந்து அந்த பூமியை தொட்டதுனாலே நல்ல சவுனம்னு சொல்றது உண்டு நல்ல காரியத்துக்கு அப்படி நடக்கணும் அதே மாதிரி நடந்தது ஜெயமே தீடும் ஓரிருக்கை இஸ் ஜஸ்ட் 9 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் த சென்னை பெங்களூர் ஹைவே நியர் காஞ்சிபுரம் சத்குருநாத சந்திரசேகர சத்குருநாத ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர The Shatabdi Mani Mandapam will be an all granite marble in sculpture. Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Incorporating the best of Chora, Nayaka and Pallava traditions. Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய 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 சங்கர ஹர ஹர சங்கர இட் வில் ஹேவ் 4 மெயின் ஹால்வேஸ் கால்ட் தி மகா மண்டபம் பிரஜா மண்டபம் பிரகார மண்டபம் அண்ட் பாதுகா மண்டபம் காலடியில் வந்துதித்தான் And they will be supported by 100 magnificently carved pillars. சங்கரனே இங்கவதரி அந்த காலத்துல 151 வயசு நான் இருப்பேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாளாம் அதனால 151 தூண்ல தான் எங்க கோவில் அதனால அப்படிதான் பிளான் பண்ணிச்சு என்னமோ நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் அவன் 151 வயசு இருக்கேன்னு சொல்றவா அது 100 வயசா தன்னோட காலகட்டத்தை சுருக்கிண்டா அது தகுந்த மாதிரி இங்க வந்த தூண்களும் 100 தூண்களும் அமைஞ்சு போச்சு தி அவுட்டர் வால்ஸ் ஆஃப் த இன்னர் பிரகாரா அண்ட் த இன்னர் வால்ஸ் ஆஃப் த அவுட்டர் பிரகாரா will depict the life and work of a venerable Mahaperiyava. The sacred padukas of Mahaperiyava with Swarna Kavacham will be enshrined in the Mani Mandabam along with his Sila Rupam. இது கல்லால புரா கட்டறோம் கல்லுக்கு எத்தனை ஆயுசு சொல்ல முடியுமா இது 160 அடி தஞ்சாவூர்ல இது கிட்டத்தட்ட முக்கால் பர்சன்ட் கொஞ்சம் குறைச்சோம் இப்போவும் அதில் ஒரு விதமான செங்கலோ காங்கிரீட்டோ சிமெண்டோ இல்லை கம்பியோ ஒன்றும் கிடையாது வெறும் மணல் மேலே நிற்கிது இப்போ
எத்தனாயிரம் 30,000 டன் நிற்குது. குளம் கல்லு தானே, கல் கிடைக்கல. அப்பா பெரியவாள் பிரார்த்தனை பண்ணி, என்ன பெரியவா கல் கிடைக்கலையே, ராமகிருஷ்ண மடத்தில் கல்லை கட்டுறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி அவா கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கி கல் கொள்ள வந்து போட்டிருக்காங்க. என்ன காரணத்தினாலயோ அவங்க கல்லில் வேணால் செங்கல்ல கட்டுறதுன்னு முடிவு பண்ணோம். அந்த கல்லெல்லாம் நாங்கள் போய் கேட்டேன், சரி நீ கொடுத்த விலையை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டேன். அந்த கல் வரலன்னா நம்ம கல்லில் பண்ண முடியாது. அவரும் அம்பாவை தானே பூஜை பண்ணார், ராமகிருஷ்ணன் அந்த அம்பாவை கொடுத்துருக்கா. It will also be a temple of learning and universal understanding. Besides being an important center of our ancient culture and heritage, the Shri 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 Mahalakshmi Matrubhuteshwara Trust, SSSMM Trust in short, was incorporated in 1989 for the purpose of building this Mani Mandapam, and with the profound hope of donations from righteous devotees. நம்முடைய காலத்திலே கண்கண்டு தெய்வமாகவும் நடமாடும் தெய்வமாகவும் நாம் எல்லாம் வணங்கின நம்முடைய குருநாதரிடம் நாம் எல்லாம் பக்தி செலுத்தினோம், மேலும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான பிரயோஜனமாக நாம் எல்லாம் கருத வேண்டும். ஓரிக்கையிலே நாங்கள் சாதுர் மாதம் செய்தோம். நான் மடத்துக்கு வந்த பிற்பாடு முதல் முதலாக முதல் சாதுர் மாதம் பெரியவருடைய 60வது ஆண்டு விழாவும் அங்கே தான் நடைபெற்றது. அப்படிப்பட்ட குருநாதருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அதன் மூலம் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த மணிமண்டபமானது இந்த காலத்திலே கட்டக்கூடிய கோயில் அல்ல. சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் அந்த காலத்திலே கருங்கல்லில் எப்படி கட்டினார்களோ அதுபோல நம்முடைய ஆஸ்தானஸ்தபதியாக உள்ள கணபதிஸ்தபதி அவர்கள் அந்த கோயிலை சிறப்பாக செய்து வருகிறார்கள். On 9th June 1997, work at the site in Oririkai commenced in the presence of Srimati M.S. Subbalakshmi and Sri T. Sadasivam of Kalki, with the auspicious ceremony Sanghasthapanam performed according to the Agama Shastras. Maitri Bhajata Akhilak Jete Maitri Bhajata The involvement of the Queen of Carnatic Music and her noble husband in raising this Karunalayam for Mahapiriva was phenomenal. The proceeds of many of her concerts, as also the purse given to her as part of the presidential award, had been consecrated to this divine project. In fact, till very recently, the trust itself functioned from their residence. On 12th August 2002, the Bhumi Puja for installing the Paduka Mandapam was performed. The golden heart of Pradosham Iyer would have been delighted from his abode at the lotus feet of Mahapiriva, which he attained in 1999. The human efforts transformed into divine wish started infusing fresh fillip to this monumental endeavor. Pera Sthapanam, Pera is petty box, was performed in Oririkai, strictly in accordance with the rules detailed in Agama Shastras for the Paduka Mandapam. Pujya Shri Jayendra Saraswati Swamigal guided in the ceremonies performed. A silver box with 25 inner rectangular silver dabbas with navaratnams, dhanyams, pratimas in gold of elephant, rishabha, sulam, etc. were downed in the Isana Dik of the Paduka Mandapam by His Holiness. Brahmarandiram, an Agama ceremony to close the thread-like hole running from the ceiling of the Moolasthanam of the 100-feet tall Vimanam to its summit, was celebrated in a grand manner. Jayameldidum Yam Gurunada
ஜயமேதீடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாத. On 11th December 2009, work on carving the Sila Rubam of Mahapiriva commenced, with related puja being performed by Pujya Shri Jayendra Saraswati Swamigal. Jaya Shankara, Hara Hara Shankara, Jaya Jaya Shankara, Hara Hara Shankara, Jaya Jaya Shankara. Hara Hara. Under the active guidance of the seers of Kanchi Math, the veteran Shri Ganapati Stapati and his family, along with the dedicated team of sculptors, are working in full swing, including plans for carving Nandi and building a 60 feet long Rajagopuram. It is indeed a miracle how funds have trickled in so far, and how not even a day's work has been hampered for want of funds. Irrespective of caste, creed and age, irrespective of being rich or not so, the passion of devotees to show their gratitude to Mahapiriva by contributing one's mite to this monumental task has been the reason. While the efforts are reaching their crescendo, the need to substantiate its strings are still there. The best way of seeking the blessings of Mahapiriva. Ella bhaktargalum idu pondra guru gengathil idupettu anda gurunavude anugrahathode manimandavam serappaga vilangi ganapati stavathinude peyarum adile porikkappattu eppozhudum ipdi oru stavathinde kattinar endra nenaivum vagile anda manimandavam vilanga vendumena bhaktargal anaivarum அழைத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர். காஞ்சி காம கோட்டி குருநாத அவன் காலடி பேணிடும் பீட்டம், காஞ்சி காம கோட்டி குருநாத அன்பால் அடியார் குறை தீர்க்கும், அன்பாலடியார் துயர் தீர்க்கும், அன்பாலடியார் துயர் தீர்க்கும், கண் பார்த்த மக்கின்னருள் தாத்தா, இன்னருள் தா இன்னருள் தா. இந்த படம் நான் சொன்னது போல மணிமண்டபம் கட்டிருந்த போது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்த போது எடுத்த படம். அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடந்த போது, அதுக்கப்புறம் நந்தி மண்டபம் கான்சன்ட்ரேட் ஆன போது, அந்த மாதிரியும் பல படங்கள் இருக்கின்றன. அது எல்லாமே பின்வரும் வாரங்களில் பார்க்கலாம். இந்த சுபதினம் பதிவுகளை பார்த்து ரசித்த நிறைய பேர் எங்கிட்ட ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. உங்க அப்பா பிரம்மஸ்ரீ டி எஸ் பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அவருடைய கதா காலட்சேபத்திலிருந்து சில பகுதிகளை இதே மாதிரி நீங்க ஷேர் பண்ணலாமேன்னு சொன்னாங்க. ஸோ அதற்கு உடன்பட்டு வரும் வாரங்களில் டிஎஸ்பி ஹரிகதா என்ற தொடரும் ஆரம்பிக்க இருக்கிறேன். அதற்கும் உங்களுடைய ஆதரவு தேவை. அடுத்த வாரம் மேலும் ஒரு சுவையான படத்தோடு சந்திப்போம். நமஸ்காரம், சுபதினம். புத்திர் பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் ராஜ்யம் வக்கடுப்புல்ய கருமஸ்மரணாத்வவேது.